ஒரு மனுஷன் தன்னோட ஆராய்ச்சிக்காக எவ்வளோ தூரம் போவான், இந்த சயின்டிஸ்ட் எவ்வளோ தூரம் போயிருக்காருன்னு பாருங்கள். நம்ம உடம்புல வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனாலையும் ஸ்பைசி ஃபுட்டு சாப்பிட்றதுனாலையும் டயத்துக்கு சாப்பிடாதனாலையும் வயிற முக்கியமான வியாதின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்க ஒரு வியாதி அதனால் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணவர் தான் இந்த பாரி மார்ஷல். அதாவது நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறது அல்சரை பற்றி தான். அவரோட பேஷண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, வயிறு வலிக்குது அப்படின்னு தாங்க முடியாத வயிறு வலினாலையும் வாமிட்னாலையும் வந்து நிறைய பேர் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கப்போ இவருக்கு வந்து இதனால் எது எதனால் வருது அப்படின்றதே வந்து தெரியாமல் ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் வருது, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் இந்த வந்து வியாதி வருது அப்படின்னு நினச்சி இந்த வியாதிக்கு வரவங்களுக்கு தூக்க மருந்தோ இல்லை இந்த ஆன்டி டிப்ரெசண்டோ வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து தன்னோட பேஷண்ட்ஸோட வலியை பொறுக்க முடியாமல் என்ன பண்ணார், ஒரு நாள் அவரோட பேஷண்ட்டோட அந்த ஸ்டமக் ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா அந்த சாம்பிளை எடுத்து இவர் குடிச்சிட்டாரு. இவர் குடித்ததுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, இவருக்கும் அதே மாதிரியான வயிறு வலி வாமிட்டிங் இதெல்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு இந்த அல்சர் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியானால வருது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. அந்த பாக்டீரியா பேர் தான் வந்து ஹெலிகோபாக்டர். இப்போ வந்து நம்ம உணவில் இருக்கிற பாக்டீரியாவோ இல்லை எந்த வகையான இன்ஃபெக்ஷனையோ வந்து நம்ம ஸ்டமக்கில் இருக்கிற ஆசிட் வந்து பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஆசிடு, அது வந்து கொல்ற தன்மையுடையதாக இருந்தாலுமே இந்த ஹெலிகோபாக்டர் ஆசிடையுமே வந்து தாண்டி வளரக்கூடியது. அதனால தான் இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வயிற்றில் வந்தால் இது வயிற்றோட அந்த உள்ளே இருக்கிற மியூக்கஸ் லேயரை வந்து புண்ணாக்கிடுது, அதனால தான் வந்து இந்த அல்சர் வருது அப்படிங்கிறது அவர் கண்டுபிடிச்சதுனால 2005 அவருக்கு நோபல் பிரைஸ் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் வந்து அல்சர் அப்படிங்கிற வியாதி உங்களுக்கு வந்தால் ஆன்டிபயோட்டிக்ஸ்னாலேயே வந்து அதை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. காரமான ஃபுட்டை வந்து ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அல்சருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனை வந்தால் உங்களோட உள்ளே இருக்கிற மியூக்கஸ் லேயர் வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால் இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்த மியூக்கஸ் லேயர் டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் காரமான உணவுகளில் சாப்பிடும்போது அதில் உள்ள காரம் வந்து இந்த இன்ஃபெக்ட் ஆன லேயரை வந்து இன்னும் இன்னும் வந்து எரிய வைக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்து அல்சர் வந்தவங்க காரமான உணவை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி வெறும் வயிற்றுல வந்து இந்த ஆசிட் சுரக்கிறப்போ இந்த இன்ஃபெக்ஷனான லேயர் வந்து இன்னும் வந்து வீக்கமடைய செய்யும் அந்த ஆசிட் பட்டா அப்படிங்கிறதுனால தான் வந்து டயத்துக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றது. ஸோ அல்சர் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ்னாலேயோ ஒழுங்காக சாப்பிடாததுனாலையோ இல்லை உங்களோட ஆசிட் வந்து உங்கள் வயிற்றை வந்து அரிக்கிறதுனாலையோ வர்றது கிடையாது, இது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத பாரி மார்ஷல் கண்டுபிடிச்சு அவரோட கோ சயின்டிஸ்டோடு சேர்ந்து 2005 இதற்கான நோபல் பிரைஸும் வாங்கினார். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.